பார்பிக்யூ மேக்கிங். ஏய் 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 சாம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வேலையை பண்ணியிருக்கான். இந்த சிக்கன் டேட்டு டைம் டே எல்லாம் இங்கே போட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தம்ப்நெயில் டைட்டில் எல்லாம் பார்த்தோம் தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்பிக்யூ மேக்கிங் கிச்சன்லாம் வீடியோ இருக்குது. கிச்சன் வந்து கொஞ்சம் அலமலமாக இருக்கும், ஏன்னா கிச்சன் கிளீனிங்லாம் தான் இருந்துச்சுல்ல. ஸோ அது இன்னும் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கு. ஸோ ப்ராசஸ் வந்து இப்போ நடந்துருக்கு. வைப்பு அடா பாவி. ஸோ சார் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட இவ்வளோ சிக்கன் கிட்டே இருக்குது. சார் நான் சிக்கன் எடுத்து காமி. இது ஒரு பெரிய பீஸ் நம்ம பார்பிக்யூ போடுறதுக்காக. அது இல்லாமல் உள்ள டூ லெக் பீஸ், பிரெஸ்ட் பீஸ், எல்லா பீஸும் இருக்குது. ஸோ கைஸ் இந்த குவான்டிட்டி பார்த்துக்கோங்க. இந்த குவான்டிட்டிக்கே இவ்வளோ தயிர் எடுத்துருக்கோம். நான் ஒரு இந்த தயிரில் என்னென்ன போடணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சியோட நீங்கள் எந்த பிராண்டாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 கபாப் மசாலா அது போட்டுட்டு லைட்டாக மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள் போடுறேங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு அதெல்லாம் போட்டு ஸோ இதை மேரினேட் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு தயிர், அதுக்கப்புறம் அந்த சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் அந்த கெபாப் மசாலா இருக்கலாம் அது போட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சாம் கொஞ்சம் போட அதெல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னா இந்த இது இந்த இதுக்கு வரும். இந்த இந்த ஒரு கலர் கலருக்கு அந்த ஒரு டெக்ஸ்சருக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான அளவு உப்பு எங்கே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள். மிளகாத்தூள் போட்டியா? இல்லை எடுத்துதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் நிறையா போட்டதாக கொஞ்சம் போடு. மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு சாமி அவ்வளோவா ட்ரை பண்ணலாம். ட்ரை தான் பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை எனக்கும் சாமிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பான் ஃபயரில் தான் பண்ண போகிறோம். பான் ஃபயர்னு சொல்ல முடியாது, பார்பிக்யூ செட் பண்ணி. ஸோ இப்போ இதை சாம் மிக்ஸ் பண்ணால் நான் தான் சிக்கன் வந்து மேரினேட் பண்ண போகிறேன். நான் வந்து அந்த சின்ன சிக்கன்லாம் பண்ணுறாரு. தம்பி வந்து பெரிய சிக்கன் நல்லா பண்ணுவார் மெல்லு, அதனால் அதை பண்ணுறாரு. மேரினேட் பண்ண ஆரம்பிக்கலாமா? எஸ் ஆனால் நான் தான் பண்ணுவேன். ஓகே ஓகே. சின்ன பீஸில் நான் பண்ணுவேன். ஹலோ கோஸ். ஸோ சிக்கன் ஃபஸ்ட் நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டேன். சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடு தான். ஏன் போட்டிருக்கல செடிதிர? ஆ எந்த வேலை செய்கிறதுனாலும் ஃபஸ்ட்டு நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. கொரோனா சுச்சுவேஷன் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ். ஸோ கையை ஃபஸ்ட்டு துவைச்சிக்கணும். சாம் ஸோ கை சாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டாங்க. சிக்கனை கொஞ்சம் காமிக்கியா. ஸோ சாம் போட்டால் இப்போ மீதியெலாம் நான் தான் பண்ண போகிறேன். ஸோ சாம் கொஞ்சம் வீடியோ எடுக்க எடுப்பியா? பார்த்தீங்கன்னா வந்து சாம் பார்த்தீங்கன்னா வந்து உப்பு மிளகாத்தூள்லாம் கம்மியாக போட்டால் அந்த மம்மியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட சொன்னாங்க. ஸோ உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு இதே நிறைய கொட்டுற போடுறடா. ஐயோ நிறையா கொடுத்தேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. கொஞ்சமே இல்லை, அதிகமாக தான் போட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் மம்மி என்னமோ ரெண்டு மூணு விஷயம் ஆட் பண்ண சொன்னாங்க. நாங்கள் ஆட் பண்ண மறந்துட்டோமா? அது போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்குமா? அவங்க கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சாதா மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டாங்க, ஜீரகப்பொடி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா சேர்ந்து கலக்கணும். இப்போ இதை மேரினேட் பண்ணணும் மொத்தமாக. ஸோ இதை மேரினேட் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ எல்லாம் போடுவாங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். என்னாச்சுன்னா எல்லாம் விறகு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டேடி கட்ஸ்லாம் என்ன பண்ணுறாரு, விறகு வேணாம்
டேஞ்சரஸாக இருக்குது, பற்ற வைக்கணும், அப்புறம் அதை அணைக்கணும். சப்போஸ் நெருப்பு எந்த பக்கம் வந்துச்சுன்னா நேபர்ஸ்க்கு வந்து அது அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு வேணாம் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நல்லா ஒன் டே கிட்ட மேரினேட் ஆச்சுது. ஒன் டேனா 24 hours கிடையாது, எத்தனை வருஷம் இருக்கும், ஒரு 12 hours இருக்குமா. நம்ம நேற்று நைட்டு 8 o'clock பண்ணால் இப்போ காலைல ஒரு 2 o'clock செஞ்சிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 hours கிட்ட இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு சட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த மாதிரி சட்டின்னு சொல்லி இங்கே ஒரு ஃபோட்டோ போடுற மாதிரி, அந்த மாதிரி சட்டியில் வந்து மேரினேட் பண்ண சிக்கன் மேலே வச்சுட்டு அந்த சட்டி மேலே ஒரு மூடி போடணும். அதுவும் எந்த மாதிரி மூடின்னு சொல்லிட்டு அங்கே போடுற பாருங்க. அந்த மூடிக்குள்ளே அந்தனா அந்த சட்டிக்குள்ளே வந்து ஏர் போகக்கூடாது, அந்த மேட்ரு அதுலேயே வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா பாயில் ஆகிடும். ஸோ அதுக்கு சிக்கன்லேருந்து வர கொழுப்பு கரைஞ்சி வந்து நம்மளோட மீன்ஸ் கொழுப்பு கரைஞ்சி அதுவே தனியாக மாறிடும், நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, அதுலேயே வெந்து போயிடும். ஸோ அதுக்கு அதுக்காக தான் வந்து நம்ம அம்மா பண்ணுவோம். ஸோ அது வெந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, அதுவே எடுத்து இந்த மாதிரி ஒரு பேனில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை பண்ணுவோம். இங்கே பேனோட ஃபோட்டோ போடுறப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து பாபிக்யூ. நம்ம வந்து வீட்லேயே சிம்பிளாக பண்ணிடலாம், விறகுல தான் பண்ணணும் கிடையாது. சப்போஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த பாபிக்யூ. ஸோ வந்து இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன். ஸோ கைஸ் பாபிக்யூ இஸ் ஹியர். ஸோ நம்ம ஒரு இந்த பீஸ் தான் எடுத்துருக்கோம், லெக் பீஸ். ஸோ இதை நம்ம அப்படியே இங்கே இந்த இந்த ஒரு இந்த ஒரு பீஸை வந்து நம்ம அப்படியே கழிக்கலாம். உண்மையில சொல்கிறேன் செமையாக இருக்கும். நாங்கள் அந்த மேரினேட் பண்ணி வச்ச மசாலாலாம் அப்படி உள்ள இறங்கியிருக்கு, நல்ல வேலை ரொம்ப நேரம் விட்டோம். ஒரு ஸ்கின் பீஸ் எடுத்துருக்கேன், அல்டிமேட்டாக இருக்குது, ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் சொல்கிறேன், வீட்லேயே சிம்பிள் ரெசிபி. இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட், ஸ்லீப், ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். ஸோ டாடா பை. ஸோ டாடா பை.